அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தல் 2024 பிரச்சார நடவடிக்கைக்கான இறுதி நாள் அறிவிப்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கு விசேட அறிவிப்பு. அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை. அனுரவின் அதிரடி அறிவிப்பு. வெள்ளப்பூ பகுதியில் துப்பாக்கிச் சூடு, இருவர் படுகாயம். துப்பாக்கி முனையில் கடத்தல் முயற்சி, சந்தேக நபர் கைது. கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து விபத்து, பலர் படுகாயம். இலங்கையின் முக்கிய பகுதியில் காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 12ஆம் தேதி பொது தேர்தலுக்கான அமைதி காலம் ஆரம்பமாக உள்ளது. குறித்த நேரத்தில் எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது. மேலும் வேட்பாளர்களின் குடும்பத்தினர் வாக்கு கேட்க முடியாது, வீடு வீடாக செல்ல முடியாது என அனைத்து வேட்பாளர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனை மீறி செயற்படுவது சட்டவிரோத செயலாகும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 13ஆம் தேதி புதன்கிழமை முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் 12ஆம் தேதி பாடசாலை நிறைவடைந்ததும் தேர்தல் பணிக்காக அந்தந்த கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இதற்கமைய அனைத்து பாடசாலைகளும் 13ஆம் தேதி மூடப்பட்டு மீண்டும் 18ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் நீதிமன்றங்களால் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் 3249 சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். சாரதிகள் செய்த பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடிக்கடி வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கு கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்துவதும் வாகனங்கள் சரியான தரத்தில் இல்லாததுமே பிரதான காரணம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பிரிவின் பேராசிரியர் முகமது மகீஸ் தெரிவித்துள்ளார். எனவே வாகனத்தை இயக்குவதற்கு முன்னர் அதன் தரத்தை பரிசோதிப்பது இன்றியமையாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் வீதி அமைப்பில் காணப்படும் குறைபாடுகளும் வீதி விபத்துக்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக பேராசிரியர் முகமது மகீஸ் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் நாம் சட்டமா அதிபரிடம் கலந்துரையாடினோம். இந்த நிலையில் அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சில சட்ட இடையூறுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாம் மீண்டும் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் இது தொடர்பில் எழுத தீர்மானித்துள்ளோம். இந்த நிலையில் நாடு கடத்தல் சட்டம் இதற்கு தடையாக இருக்காது என்ற தர்க்கத்தை இந்த தரப்பிலிருந்து அனுப்பியுள்ளனர். எனவே நாம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முயல்கின்றோம். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்றுள்ளன. மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை மேற்கொள்வதாக இருந்தால் நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு தடவை அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் அடுத்த வழக்கு விசாரணை நடைபெறும் தினத்தில் அதற்கு அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார்.
புத்தளம் வெண்ணப்புவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கிம்புல்கால பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இருவர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பிரதேசத்தில் வீடொன்றுக்கு அருகாமையில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த ஆண் மாரவில பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர், காயமடைந்த பெண் வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் எனவும் தெரிய வருகிறது. ஒரு வீட்டின் குடிநீர் பராமரிப்பு பணிக்காக வந்த இருவர் பழுது பார்த்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய போது முகத்தை மூடியவாறு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் பராமரிப்பு பணிக்காக வருகை தந்த ஒருவரும் குறித்த வீட்டின் பெண்ணும் படுகாயமடைந்துள்ளனர். இதேபடி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் வெண்ணப்பூ காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பாத்தூட்டி வளஸ்முள்ள பிரதேசத்தில் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி யுவதியொருவரை கடத்தி செல்ல முற்பட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு வளஸ்முள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொரேவில பகுதியுள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்தவர்களை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி யுவதியை கடத்தி செல்ல முற்பட்டுள்ளார். இதையடுத்து 119 என்ற காவல்துறையினரின் அவசர இலக்கத்திற்கு சம்பவம் தொடர்பில் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் 2 நாட்டு துப்பாக்கிகள், 2 தடை செய்யப்பட்ட கத்திகள், இரும்பு கம்பிகள் மற்றும் இரும்பு துண்டுகள் உள்ளிட்டவற்றை வைத்திருந்த சந்தேக நபரை பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர். இதன்போது தெரியாய பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய சந்தேக நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் குறித்த சிறுமியுடன் காதல் உறவில் ஈடுபட்டு வந்த வேளையில் சிறுமியுடனான தொடர்பை சில மாதங்களுக்கு முன்னர் துண்டித்து விட்டதாக தெரிய வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வளஸ்புள்ள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மடகள மகவ வீதியில் கொன்வெவ பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பேருந்தில் 15 பேர் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கொழும்பு உட்பட நாட்டின் பல நகரங்களில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பலவீன மாணவர்கள் சுவாசிப்பதில் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் கண்டி நகரங்களின் காற்றின் தரச்சுட்டன் நேற்றைய தினம் 122 முதல் 130 வரையிலும், குருநாகலில் 118 முதல் 126 வரையிலும் காணப்பட்டுள்ளது. மேலும் கேகாலை, ரத்தினபுரி, எம்பிலிப்பட்டிய, பதுளை, மட்டக்களப்பு, களுத்துறை, அம்பாந்தோட்டை மற்றும் மொடராகலி ஆகிய நகரங்களில் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய சபரகமுவ, ஊவா, மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை உள்ளது, இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அத்தோடு நாட்டின் இணைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை உள்ளது, இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும், மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.